அப்படிங்கிறது எங்களை தாமையான வேண்டுகோள். அதுக்கப்புறம் ஆற்றல் நீர் உள்ள வரதுக்காக எங்களுக்கு கால்வாய் இருந்துச்சுங்க, அதை வந்து ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. மான் வந்து படுத்துக்கிட்டு அழகா இருக்குங்க, பாம்பு பெருசு பெருசா வந்திருந்தா எப்படிங்க நாங்க ஃபீல் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஏரியில வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த போக்குவரத்துக்காக ஒரு பாதை ஏற்படுத்தியிருக்காங்க, வட்டக்குழாய்கள் போட்டு அதுக்கு மேல மண்ணை கொட்டி சரி பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்றதுன்னா, அந்த தண்ணி அதை தாண்டி ஏரிய அந்த ஏரியோட ஹைட் கம்மியா இருக்கிறதுனால, கரையோட ஹைட் கம்மியா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள தண்ணி வருது. ஏரிக்குள்ளையும் தூர்வாரல வந்து கொஞ்சம் துரிதப்பட்டுனா நல்லா இருக்கும் சார். ஏன்னா தண்ணி தேக்கத்தை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. மூணு டிராக்டர் ஒரு ஜேசிபி எடுத்துட்டு இருக்காங்க. பர்மிஷன் வாங்கி எடுத்துக்கிறாங்கிறாரு. தாசில்தாருக்கு போன் பண்ணா அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி எழுதுறாங்க அப்படின்றாரு. நாங்க உடனே உங்களை பார்க்கலாம்னு வந்தோம். நீங்க கையில அவருடைய நேர்முக உதவியாளர்கிட்ட போறோம். அவர் வந்து போன் பண்றாரு, தாசில்தாருக்கு போன் பண்ணா அவங்க பர்மிஷன் வாங்கி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா யாரு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்கறாங்க. நரிக்குறவர் வீட்டுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்கய்யா. பத்து பேர் நரிக்குறவர் வீட்டுக்கு போச்சுன்னா 35-40 பேர் அன்னைக்கெல்லாம் வந்து பேரணப்பட்டுக்கு வித்துக்கிறாங்க. ஏன்னா எங்களால தூங்க கூட முடியலையா, ராவும் பகலும் அங்க இப்படி கொலை நடக்குதுயா. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க சொல்றாங்க, மணல் கடத்துறவங்க சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு மணல் கடத்துறத தடுக்கிறாங்க. அவங்க வந்து எப்பயா போயிடுமாங்கய்யா. நாங்க ஒரு 5-6 விவசாயி போய் அங்க தடுத்துறா, அவங்க போய் சொல்றத போலீஸ்கார் கேக்குறாங்கய்யா. நீங்களும் வர வரம் போடுங்க. ஒரு வருஷமா உங்களுக்கு நேரடியாகவும் குத்துறோம். ஏற்கனவே வந்து ஆர்டிஓ போய் பார்த்துருக்காரு. அதெல்லாம் போக்குவரத்துக்கு தான் முதல் விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு சார். எங்களோட விவசாயத்தை வந்து குறித்த நேரத்தில் அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு நெல்ல போன முறை வந்துட்டு மொத்தமே சாஞ்சு வீணாவே போயிருச்சு. ஏன்னா வண்டி உள்ள வரவே மாட்டேங்குது. ஏன்னா அறுவடைக்கு ஆட்கள் கிடையாது. வண்டி வச்சுதான் நம்ம அந்த எந்திரத்தை நம்ம நம்பி மட்டும்தான் அறுவடைய நிறைவேற்றோம். அதனால என்ன தடுப்பு நடவடிக்கை நடத்தி அதை அப்புறப்படுத்த தெளிவுபடுத்திக்கிறாங்க. வருது அதை விரட்டுறதுக்கு எப்படி பண்ணணும், இது யானை வருது அதை விரட்டுறதுக்கு எப்படி பண்ணணும், பண்ணி வருது விரட்டுறதுக்கு எப்படி பண்ணணும், அது எனக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க மட்டும் வர அவங்க மட்டும் யானை வந்தாக்க பானை விடுறாங்கள வெடி வைக்கிறாங்க, அதெல்லாம் பரவாயில்லைங்களா? அப்ப நானும் சைனீஸ் சேர்த்தாதான் வர விலங்கு சேர்த்து போதுங்களா? என்னங்கய்யா நியாயம்? உயர் அதிகாரி யாரா வந்து எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்க பொய்கேசன் 100% உண்மை. அது பாருங்க இல்லன்னா 4 தட்டு பண்றோம். பொய்கேசன் 4 தட்டு
எனக்கு தான் வராது. ஏற்காடு மாவட்ட நிர்வாகம் நான் யாருக்கிட்ட போக முடியும்? உங்ககிட்ட வர முடியும். வனத்துறை அதிகாரி கலெக்டர் ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப கலெக்டர் கட்டுப்பாட்டுல வனத்துறை அதிகாரி இருக்கிறாரு. ஒரு வனத்துறை அதிகாரி அவங்க வந்து வனத்துறையிலே ரோடு போட்டு போறாங்களா? நம்மளுடைய வருவாய் துறையில வரலையா? ஒரு வருவாய் துறைக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு காட்டியாவையா? எப்படி சார் ஒரு ஈபிக்கு ஒரு எல்லாத்துக்கும் தேவைன்னா வருவாய் துறை தேவை, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் உதவி தேவை, அவங்க நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? அது எப்படி சார்?